வணக்கம் கடகராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய வைகாசி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது அதிபதியாகி 11வது ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை வந்து கொடுக்குங்க. தனாதிபதி எப்பயுமே சிறப்பாக இருந்தால் தன வரவு, அதாவது பண வரவு வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து இந்த மாதம் வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்தும் பணம் வரலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கலாம், கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கலாம். தொழிலையும் வருமானம் வரும், வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சி வருமானம் வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு வந்து சேரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால தேவையில்லாத செலவினங்கள் வந்து வராது. ஏதேனும் ஒரு வகையில் பணத்தை வந்து நம்ம மிச்சம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒற்றுமையை ஏற்படுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் அந்த சூரிய பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார். அரசாங்கத்தினால, அரசாங்க அதிகாரிகள்னால, அரசாங்கத்தில் அந்த பணிபுரிக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் தான் சரிதான், சின்ன ஊழியர்களாக இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், அவங்கனாலெல்லாம் நமக்கு நற்பலன்கள் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது உதவிகள் வேணும்னாலோ அல்லது ஏதாவது அப்ளிகேஷன் போடணும், வேலை வாய்ப்புகள் பெறணும், உதவிகள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்கத்தினால் வேறு எந்த உதவிகள் உங்களுக்கு வேணும் நாளுமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்கதா செய்யுது. சிலரெல்லாம் அரசாங்கத்தில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும், அல்லது கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த மாதத்தில் வந்து பலிக்குங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் வேணும்னா கூட கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. அஷ்டமஸ்தானத்தில் இவ்வளவு நாள் செவ்வாய் இருந்தார். செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலே உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுக்க மாட்டார். அந்த செவ்வாயினால் சகோதர பகை அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் செய்கிற செயல் வந்து நமக்கு பிடிக்காது. அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறோம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது வீடு அல்லது நிலம், இதிலெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அதிருப்தி ஏற்படுறது, அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி சொத்து பிரச்சனை, சகோதர பிரச்சனைகளாக வரதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே மருத்துவ செலவுகள் வந்து போயிருந்திருக்கலாம். வரக்கூடிய வைகாசி மாதத்தில் மருத்துவ செலவுகள் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். அப்போ குரு 9ல் இருக்கிற போது உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. அவங்களுக்கு அவங்க செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏதாவது ஒரு காரியம் வந்து செய்வாங்க, அந்த காரியம் வந்து வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் பலனாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, விசா வாங்கிறது, பிஆர் வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கூட சில கடகராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வருங்க. 9வது இடத்துலையே சுக்கர பகவான் வேற இருக்காரு. அந்த 9ல் இருக்கிற சுக்கர பகவான் வைகாசி 22ஆம் தேதி 10வது ராசிக்கு வருவாருங்க. அதனால ஒரு சிலருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இப்போ வேலையில் மாற்றம்னா ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஒரே கம்பெனிக்குள்ளேயே மாறுவாங்க, டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஊழியர்களாக இருந்தாலும் வேற ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரிதான். இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கலன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கு. நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு கம்பெனியிலேருந்து வேறொரு கம்பெனிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். ஏன்டா நம்ம இந்த கம்பெனிக்கு போகிறோம், நம்ம இந்த கம்பெனிக்கு இனிமேல் போக வேணாம், வேறு கம்பெனிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிவிட்டு கூட வேறு கம்பெனிக்கு போகலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையில் கம்பெனியே கூட உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கதா செய்யுது. அதனால் வேலை செய்யும் இடத்துல தவறுகள் நடந்தாலும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க. அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல ரொம்ப டார்ச்சர் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து வருங்க. அதே மாதிரி சொந்த தொழில் செய்வாங்க, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஏதேனும் ஒரு வகையில் அந்த தொழிலை கவனிக்க முடியாமல் இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைகள் வரும். அந்த வேலைகள் வரனால நம்மளுடைய கவனங்கள் வந்து கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த சுய தொழிலில் வந்து கொஞ்சம் லைட்டாக சுணக்கம் ஏற்பட்டு மறுபடியும் மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் சுய தொழில் நல்லா தான் இருக்கும், ஓன் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கவனத்தை திருப்போம், கவனம் திரும்பாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்குங்க. செவ்வாய் வேற வைகாசி 3ஆம் தேதி 9வது இடத்துக்கு போயிடுவார்.
அதனால உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவினருக்கு வந்து ஏதாவது அந்த கோபதாவோ அந்த டென்ஷன் வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வழியில் வந்து அவங்களுக்கோ அவங்களுடைய உறவினர்களுக்கோ ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனால கொஞ்சம் அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க, நம்மளும் அவங்க வழியில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுற மாதிரி தெரியும் நமக்கு கூட, சரிங்களா? இது ஒன்று தான் அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடியது, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனையும் வராது. ஏழாவது இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறது நற்பலன்களை வந்து கொடுக்குங்க. சிலருக்கெல்லாம் நீண்ட காலமாக திருமண முயற்சிகள் எடுத்து திருமணம் நடக்காமல் இருந்திருந்திருக்கும், திருமண பாக்கியத்துக்காக காத்திருந்திருப்பாங்க. சமீபத்தில் சிலருக்கெல்லாம் திருமணம் நடந்திருந்திருக்கும், அல்லது நிச்சயதார்த்தமாக இருந்திருக்கும், அல்லது முடிவாக இருந்திருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட திருமண முயற்சிகளுக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரவங்களுக்கு விரைவிலேயே திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறுங்க. ஒன்று நிச்சயதார்த்தம் நடக்கலாம், அல்லது முடிவு வரலாம், அல்லது திருமணமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நண்பர்கள் வந்து புதுசாக கிடைப்பாங்க, அது ஆண் நண்பர்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம். அதனால நல்ல வகையில் மட்டும் நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்கும். சிலருக்கு தகாத வகையில் கூட நண்பர்கள் கிடைச்சிருவாங்க, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவான் ஏழாவது இடத்துல இருக்கிறது ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து போகணும், மற்றபடி வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்காதுங்க. புதன் பகவானை பொறுத்தளவு பத்தாவது ராசியில் தான் இருக்கார். பத்தாவது ராசியில் புதன் இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த கல்வித்துறையில் வந்து வேலை கிடைக்கும், அல்லது அந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ நிறைய பேரெல்லாம் படிச்சுட்டு அந்த டீச்சருக்காக வேலைக்காக காத்திருப்பாங்க, கல்வி நிலையங்களில் வேலை பார்க்குறதுக்காக வேலை கிடைச்சிருந்துருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் அந்த கல்வி நிலையங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணத்துறையில் வேலை கிடைக்கும். ஆடைன்னா டெக்ஸ்டைல் லைன், ஆபரணம்னா நகைக்கடை, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கலைத்துறையிலையோ கட்டடக்கலைத்துறையிலையோ வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி சுயதொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பத்தில் இருக்குது, அந்த சுயதொழிலில் லைட்டாக இடைஞ்சல் பண்ணாலும் மிகப்பெரிய பாதிப்பு வராது. அதே நேரத்தில் ராகு பத்தாவது இடத்துல இருந்து உங்களுக்கு உயர்வு கொடுத்தாருன்னா அந்த உயர்வு வந்து தேவையில்லாத வழியில் வந்த உயர்வாக இருக்கும், அது நல்ல வழியில் வந்த உயர்வாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழியில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குங்க. அதாவது ராகு பகவான் வந்து கள்ள வழியில் தான் நமக்கு சம்பாரித்தியத்தை கொடுப்பார். கள்ள வழின்னா திருடுறது, பொய் சொல்கிறது, கடத்தல் பண்ணுறது, இந்த ஸ்மக்லிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அது அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளை இறக்கி விட பார்ப்பாரு. தயவுசெய்து அந்த வழியில் யாரும் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த வழியில் போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் கூட இருக்கதா செய்யும், பார்த்துக்குங்க. சரி, அடுத்து உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பதினோராவது ராசிக்கு வேற வரப்போகிறார். 22ஆம் தேதி வைகாசி மாதத்தில் வருவார். அப்போ 11ல் புதன் இருந்தால் மாமன் மைத்துனர்கள்னால வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்குங்க. மாமன் மைத்துனர்கள் வழி வந்து உதவிகள் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க. ஆக கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பல நற்பலன்கள் வந்து நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.